இல்லப்பா ஒரு கோடி கொடுக்கலாம்ப்பா, ஒரு கோடி கொடுக்கலாம், ரெண்டு கோடி கொடுக்கலாம். இப்ப கூட பாருங்க படத்துல நடிச்சவங்க எத்தனை பேர், எவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க படத்துல. சார் கேள்வி கேட்டீங்களா, இங்க பாருங்க இப்போ இந்தியன் 2 இந்த படம் தான் இப்ப பார்த்துட்டு வரேன். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்களுடைய பிரம்மாண்டத்தில் இன்றைக்கி நம்ம படம் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. உலக நாயகன் கமல் சார் அவரை பற்றி நமக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த கெட்டப்பு நான் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரமாக இப்போ போட்டுட்ருக்கேன், என்னால் முடியவே இல்லை. ஆனால் கமல் சார் வந்து குறைஞ்சபட்சம் 5-6 வருஷமாக எப்படி இந்த படத்துக்காக அவ்வளோ மெனக்கெட்டு நடித்தார் அப்படின்ற பயங்கரமான ஒரு வியப்பு தான். தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் சார் அவங்க ஒரு அவங்களோட தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமான தயாரிப்புன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அடுத்து கூட சுபாஸ்கரன் சாரோட படம் கூட அஜித் சார் ரஜினி சார்லாம் வச்சு கூட எடுக்கிறாங்க. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு நிமிஷம் இந்தியன் 3-யோட அந்த ட்ரெய்லர் போட்டு காட்டுறாங்க. சும்மா அப்படி இருக்குது, கதரா உரா 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 உரா, அவ்வளவு அருமையாக இருக்குது மியூசிக். அதே மாதிரி அனிருத் இன்றைய காலகட்டத்துக்கு எப்படியோ அதே மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பழைய மியூசிக் ஏஆர் ரகுமான் சாரோடது, அந்த இந்தியன் 1-ல வரும்ல, அது ஒரு நிமிஷம் வருது. அவ்வளவு சும்மா தியேட்டரே வந்து அப்படியே சைலண்ட்டாகனு பார்க்குது. அப்படி ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு சீன் நடிச்சிருக்காரு, அது நிறையா பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. சூப்பர் ஸ்டார் இதில் ஒரு சீன் நடிச்சிருக்காரு, படம் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் நிறையா பேர் வந்து கேட்டீங்க எதுக்காக நான் குதிரையில் வந்தேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும், அது ஆமாம், அது படம் பார்க்கும்போது தெரியும் எதுக்காக கூல் சுரேஷ் வந்து குதிரையில் வந்தார் அப்படின்றது. அப்புறம் வந்து நிறையா பேர் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க இது வந்து கமல் சார் கெட்டப் மாதிரியே இல்லை அப்படின்னு. ஏவா எனக்கு எப்படிப்பா கமல் சார் கெட்டப் போகிறோம், அது கமல் சார் வேற கூல் சுரேஷ் வேற. நிறைய பேர் சொல்லிருங்க இது வந்து கூர்கா மாதிரி இருக்கு, கூர்கா கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்பவும் சொல்றேன் கூர்கா கூல் சுரேஷ் மாதிரி தான் இருக்கு, அது எனக்கும் தெரியும். இன்று முதல் கூல் சுரேஷ் கூர்கா கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார். சந்தோஷமா என்று தனிந்தது காடு, கூர்கா கூல் சுரேஷ்க்கு வணக்கத்தை போடு போடு பாருங்க பாருங்க. அது ஆமா, எல்லாமே ஒரு வியப்பு தான் சரிங்களா. படத்தை பாருங்க, என்னது போங்க போங்கயா, 5 கோடி 10 கோடி வாங்குற நடிகர்கள்ட்ட போய் பின்னாடியே போங்க. புடிச்சர் தலையில துண்டை போட்டு இருங்க. என்ன மாதிரி ஏமாந்தாலும் இழிச்ச வாயம் வந்தாக்க மைக்க வாயில நீட்டி உங்க வாயில வர கேள்விய கேளுங்க சரிங்களா. ஏன் மூஞ்சிய மறைச்சுக்கிறீங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. லஞ்சம் வாங்கினாலும் குத்துவேன், கொடுத்தாலும் குத்துவேன். நன்றி நன்றி. ஹீரோயின் எப்படி நடிச்சிருக்கீங்க?